ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். பயம், நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் பயம் இருக்குங்கல்ல. அது நடந்துருமோ, நாளைக்கு இது நடந்துருமோ, நம்ம ஃப்யூச்சர் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, திடீர்னு நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்துருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயத்தை நினச்சி பயப்படுவோம், சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி கூட பயப்படுவோம். பட் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பயந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள். நமக்கு ஏதாவது தங்க பதக்கம் கொடுக்க போகிறாங்களா? உலகத்தின் தலை சிறந்த பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு ஏதாவது அவார்டு தர போகிறாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பயத்தினால் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் இழந்திருக்கோம், சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட இழந்திருக்கோம், நிறைய அழகான தருணங்களை இழந்திருக்கோம், நிறையா டைம் நம்ம நிம்மதியை இழந்திருக்கோம். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம ஃப்யூச்சர் என்னாகுமோ, அது என்னாகுமோ, இது என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி ஓவராக பயந்து நம்ம லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு நாளையும் இழந்துட்டுருக்கோம். பட் சயின்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, பயங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அப்போ பயம் வந்தால் தான் வந்து நம்மளோட அட்ரினலின் ஒழுங்காக சுரந்து அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும், நம்மளால் வேகமாக செயல்பட முடியும். ஸோ பயம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நேச்சுரலாக இருக்கும்போது. பட் அந்த பயமே ரொம்ப அதிகமாக வந்தால், எல்லா விஷயத்துக்கும் வந்தால், சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்தால், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே கஷ்டமாகுங்கள்ல. அளவுக்கு மீறினா அது அமிர்தமாக இருந்தால் கூட நஞ்சு தாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. உங்களுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு 1000 பயங்கள் இருந்திருக்கலாம், 1000 இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் பயந்ததில் உண்மையிலே எத்தனை விஷயங்கள் நிஜமாக நடந்துச்சு யோசிச்சு பாருங்கள். விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு விஷயமோ இல்லை ரெண்டு விஷயமோ தான், 1000 விஷயத்தில் ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் தான் நம்ம பயப்படுற மாதிரி நடக்குது. அப்படின்னா நம்ம எதுக்கு அந்த எல்லா விஷயத்துக்கும் பயப்படணும்? ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை ரெண்டு விஷயமோ தப்பாக நடக்கிறது எல்லாம் யதார்த்தம் தானே? அப்படின்னா நம்ம பயத்தை தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இல்லை? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பயங்கிறது நம்ம மைண்டில் இருக்க ஒரு ஃபீலிங் தாங்க, அதுவும் ஒரு எமோஷன் தான், சம் கைண்ட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் தான். மற்றபடி அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அது அவ்வளோ ஒர்த்தும் கிடையாது. நாம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு ஓவராக யோசிச்சு ரொம்ப பயந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த பயமே நம்மளை ஒவ்வொரு நாளும் கொண்டுட்டுருக்கு. இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கும், 90% ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஃபியர் த மோஸ்ட் வுட் நாட் ஈவன் ஹேப்பன் இன் த வைல்டஸ்ட் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம பயப்படுறதுல 90% ஆஃப் த திங்ஸ் வந்து நம்மளோட கெட்ட கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடக்காத விஷயத்தை நினச்சி பயந்து என்னங்க ஆக போகுது? நமக்கு இருக்க சந்தோஷம்தான் கெட்டு போக போகுது, ஒவ்வொரு நாளும் தான் வீணாக போகுது. ஃபியர் எக்ஸிஸ்ட்ஸ் ஒன்லி இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கிறது நம்ம மைண்டில் மட்டும்தான் இருக்குது, அது உருவம் கிடையாது, அது உண்மை கிடையாது, நம்ம பயப்படுறது எதுவுமே நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ பயத்தை தூக்கி போடுங்க, தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி போடுங்க, நிம்மதியாக வாழுங்க, ஹாப்பியாக வாழுங்க, ஜாலியாக வாழுங்க, அந்த மொமெண்ட்டை ரசித்து ருசித்து வாழுங்க. பயந்து எந்த யூஸுமே கிடையாது, சரிங்களா? அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, அச்சம் என்பது மடமையடா. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நீங்கள் இதுவரைக்கும் இதயத்தின் குரலை ஸ்பாட்டிஃபை இல்லை கூகுள் இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ் ஆப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. இதயத்தின் குரலை நீங்கள் இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் 1000.